வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். நமது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா ஆண்டித்தோப்பு கிராமம். எனது பெயர் வந்து ரவிச்சந்திரன். இந்தமாரி புடலை சாகுபடி வந்து தொடர்ந்து பாரம்பரிய ரகம் வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து விதை வந்து தை மாதம் போட்டது. தை மாதம் போட்டதில் வந்து 3 மாத கால இடைவெளியில் தான் காய் வரும். நாட்டு எரு வந்து 1 கூட போட்டுவோம். பந்தல் போட்டு அதுக்கப்புறம் 60 நாள்லேருந்து 70 நாளைக்கு அப்புறம் தான் இந்த காய் வர ஆரம்பிக்கும். சரி. அது வந்து தினம் வந்து மார்க்கெட்டிங் வந்து கொண்டு போகல. உழவர் சந்தை இந்த மாதிரி காய்கறி கடை நேரடி விற்பனையெல்லாம் கிடையாது. சரி சரி, செம்ம மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இது என்னது? ஆண்டித்தோப்புங்க கிராமமா? ஆண்டித்தோப்பு கிராமம். ஆண்டித்தோப்புங்க கிராமம் இது உடையாளூர் பஞ்சாயத்து. உடையாளூர் பஞ்சாயத்தில் இருக்கா? சிறப்புங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி புடலை வந்து நீர்த்த புடலை நீள் புடலை சாகுபடி பண்ணுறீங்க. இந்த புடலை வந்து காய்கறி வந்து காய்கறிகள் வந்து பாரம்பரிய காய்கறி இது. தொண்டு தொட்டு வந்துட்டுருக்க காய்கறி. இந்த காய்கறி நீங்கள் பார்த்தாலே ஸ்னேக் கார்டுங்கிறது வந்து புடலங்காய்க்கு ஸ்னேக் கார்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லு. இந்த ஸ்னேக் கார்டுங்கிற வார்த்தையே வந்து இந்த புடலங்காய் வந்து பாம்பு மாதிரி நீளமாக இருக்கிறதுனால தான் சார். இந்த காயினுடைய நீளம் வந்து 6 லிருந்து 7 அடி வரைக்கும். 7 அடி வரும். 7 அடி. அதனால தான் ஸ்னேக் கார்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து காலப்போக்கின் காரணமாக வீரிய ஒற்றுரகங்கள் வந்து புடலங்காயை வந்து குட்டை குட்டையாக கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து அவ்வளோ உசிதமாக இருக்கான்னா அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அதுலேருந்து நீங்கள் விதையை எடுத்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ண முடியாது. அடுத்த பண்ண முடியாது. இப்போ இது வந்து நீங்கள் தொட்டு தொட்டு சாகுபடி பண்ணலாம். இது வந்து இந்த புடலங்காய் சாகுபடி வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்க? குறைந்தது 6-7 வருடங்களாக. 6-7 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. இந்த விதையை வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க? தொடர்ந்து அதே அதுலேருந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு சார். ஒரு அதே மாதிரி ஒரு 7-8 வருஷமாக வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம். இந்த வருஷம் சாகுபடி பண்ணுறதுலேருந்து அடுத்த வருஷம் வச்சுக்கீங்க? அடுத்த வருஷம் தை மாதம் போடுவோம். இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. ஆக தொண்டு தொட்டு இதே விதையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. இந்த விதையை வந்து எடுத்து பக்குவப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது முறை வச்சுருக்கீங்களா? பக்குவப்படுத்துறதுன்னு ஒன்றும் இல்லை சார். செடியிலே காஞ்சி போயிடும். அதை எடுத்து அப்படியே வச்சுருப்போம். ஒரு நாளைக்கு காயப்படுவோம். காயப்பட்டு அப்படியே எடுத்து இந்த பாலித்தீன் பை இல்லைன்னா டப்பா அதில் போட்டு வச்சுருப்பீங்க. போட்டு வச்சுருந்து அடுத்த மாதம் பயிரிடுறீங்க. அடுத்த வருஷத்துக்கு? அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு போடும். இப்போ இது இந்த புடலங்காய் பயிரிடுறதுக்கு பருவம் என்னங்க? எந்த மாதம் இது விதை போட்டீங்க? மார்கழி மாதம் போடலாம் சார். தை மாதம் போடலாம். புடலங்காய் 30 குழி பந்தலுக்கு என்ன இடைவெளியில் வந்து கொடியில் விதை போடுறது? விதை வந்து 8 அடி. 8 அடிக்கு? 8 அடி. 10 அடிக்கு 1 குழி சார். குழி போடுறீங்க. ஒரு குழியில் எத்தனை விதை போடுவீங்க? ஒரு குழியில் வந்து 5 வரை சார். 5 விதை போடுவீங்க? 5 வரை போடுவோம். 5 விதை. நீர்ப்பாசனம் எப்படி இருக்கு? நீர்ப்பாசனம் வந்து முதல்ல இப்போ விதை போட்டப்ப சும்மா குடத்தால மட்டும் ஊற்றுவோம் சார். சரிங்க. அடுத்தது வந்து இறவை பாசனம் மாதிரி விட்டு தண்ணியை பாய்ச்சோம். பாய்ச்சிடும். ஆக ஆரம்பத்தில் முண்டு ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் பாசனம் பண்ணுறீங்க. பாசனம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை? இப்போ பந்தலுக்கு இப்போ வந்து சார் 3 நாளைக்கு 1 நடை விட்டால் ரொம்ப பெனிஃபிட். 3 நாளைக்கு 1 நாளைக்கு. ஏன்னா அடிக்கிற வெயிலில் இந்த பிஞ்செல்லாம் வதங்குது. அதனால 4 நாள் 3 நாள் கேப்பில் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாசனம் எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க? பாசனம் வந்து நீர் பாசனம் டீப் ஸ்ப்ரிங்க்லர் டீப் மூலயமா வந்து டீப் மூலம் போட்டு பாய்ச்சிறீங்க. போர் செட்டா? இது ஆயில் இன்ஜின். ஆயில் இன்ஜின் வச்சு அது மூலம் பாசனம் பண்ணுறீங்க. இப்போ பந்தலில் ஏற்றுறீங்க. பந்தலில் வந்து கொடி படர்ந்துருச்சு.
எத்தனை நாளில் பூ பறிக்கும், பூ பூக்கும், காய் எப்போ அறுவடை பண்ணுவீங்க? 60 நாளைக்கு அப்புறம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் சார். அடுத்த ஒரு 10 நாள் 70 நாள்லேயே காய் வர ஆரம்பிச்சு. காய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து காய் நீங்கள் வந்து இப்போ 70 நாளில் காய் பறிக்கிறீங்க சார். சார் வாரத்துக்கு எத்தனை பறி பறிப்பீங்க? வாரத்துக்கு அது காய்க்கிறத பொறுத்து தான் சார். ஒரு டைம் காய் இருக்கும், ஒரு டைம் காய் இல்லாமலே இருக்கும், வெறிஞ்செடியாகவே நிற்கும். அதனால் வாரத்துக்கு 2 முறைன்னு வச்சுக்கலாம். 2 முறை பறிப்பீங்க. எத்தனை இது வந்து எவ்வளோ நாள் பயிர் இது? இது வந்து 6 மாத காலம். 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வாரத்துக்கு 2 பறி 3 பறி பறிச்சுட்டு இருக்கீங்களா? நான் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் சார் அதிகமாக வரும். 2 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து 4 மாதத்துக்கு பறிச்சுக்கிட்டே இருக்கும். காய் வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். ஒரு பறிக்கு எத்தனை கட்டு வரும்? ஒரு பறிக்கு 50 காய் சார். ஒரு கட்டுக்கு 50 காய். அதே மாதிரி எத்தனை பறி எத்தனை கட்டு வரும் ஒரு பறிக்கு? ஒரு பறிக்கு 1 கட்டு ஓடிக்கலாம் சார். இல்லைன்னா ஒவ்வொரு கட்டு தான் சார் நாங்கள் ஓடிப்போம். 1 கட்டு வரும். 30 குழியில் வந்து 1 கட்டு தான். 1 கட்டு வரும். 30 குழினா ஒரு ஏக்கருக்கு எத்தனை குழி? 300 குழி சார். 300 குழி ஒரு ஏக்கரு. நீங்கள் 30 குழி போட்டிருக்கீங்க, ஆக 10 சென்டில் போட்டிருக்கீங்க. இதில் வந்து வாரத்துக்கு 1 கட்டு ஒரு கட்டில் வந்து 50 காய். 50 காய் இதை கொண்டு எப்படி விற்பனை பண்ணுறீங்க நீங்கள்? இதை கொண்டா உழவர் சந்தையில் கொடுப்போம் சார். உழவர் சந்தையில் கொடுப்போம். அவங்க என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? அவங்க 600 கேட்பாங்க, 700 கேட்பாங்க. நாங்கள் காயை பாருங்கள் சார், காய் அந்த காயினுடைய நீளம் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்கண்ணா. 1000 ரூபா கேட்போம். ஒரு 700 800 ரூபா கொடுப்பாங்க. ஏதாவது அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. 50 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. சிறப்புங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த புடலங்காய் வந்து நீங்கள் தொன்று தொட்டு சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்க, அதை விதையை வச்சு சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்க. இதில் வந்து இப்போ குட்டைப்புடலை சாகுபடி பண்ணுறவங்களாம் நிறையா வந்து இதில் பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் வந்து எந்த விதமான மருந்துமே இது வரையும் கிடையாது சார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் 5 மாதம் நெருங்க போகுது சார். இது வரைக்கும் எந்த விதமான மருந்துமே இதில் அடிக்கலை. மருந்தே கிடையாது சார். வேண்டிய சூழ்நிலையே வரல. வரல. நான் அடிக்கவும் மாட்டேன் சார். அடிக்கவும். ஏன்னா காய்கறி வந்து நம்ம வந்து உணவு சாப்பிட்ற முறை. இதனால் நம்மளை வந்து சார்ந்து வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அதை வந்து மருந்து வந்து அடிக்கிறதே கிடையாது. மருந்து அடிக்கிறதும் இல்லை. மருந்து அடிக்க வேண்டிய சூழலும் வரல. வரல. பூச்சி நோய் தாக்காமல் இது எதிர்ப்பு சக்தி கொண்டது. இது ரொம்ப சிறப்புங்க. அதுங்க வந்து அதாவது வந்து அழிந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று. நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி நீட்ட புடலை வந்து சாகுபடி பண்ணுறதில்லை. இப்போ புடலங்கான்னு கேட்டாலே குட்டைப்புடலை தான் சார். இந்த பந்தல் புடவை இந்த 25 குழிக்கும் 5000 ரூபா செலவாயிட்டு. 5000 ரூபா செலவு பந்தல் போட்டிருக்கு. பந்தல் போட்டது 5000 ரூபா. சரி, இந்த புடலங்காய் பற்றி உங்களுக்கு ஏதாவது சிறப்பு? இந்த வாங்கி சாப்பிட்றாங்கள்ல, அந்த நம்ம சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆ சரிங்க. டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் 2-3 கருத்துக்களை சொல்கிறேன். அதை உங்கள்கிட்ட வாங்குறவங்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த புடலங்காய் வந்து நார் சத்து அதிகமாக உள்ளது. சரி சார். நார் சத்துங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார் சத்து அதிகமாக உள்ளது. நார் சத்து அதிகமாக உள்ள அந்த புடலங்காயை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தால் மூல நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, மூலவியாதி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்தா, உணவே மருந்து. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். நாளடைவில் முழுவதும் சரியாயிடும். அடுத்து இந்த வாய் புண்ணு, குடல் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இந்த புடலங்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வாய் புண்ணு வந்து. இந்த காய் வந்து சார் உழவர் சந்தையில் பார்த்துட்டேன், கொண்டு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். அவங்க வந்து டக்குன்னு அந்த காயை அப்படியே எடுத்து கொண்டு கொடுப்போம். அதான் சைவப்பிரியர்கள், சைவப்பிரியர்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுங்க. மிக சிறப்பான ஒரு காய்கறியை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம பசுமை சாரல் சார்பாக கேட்டதுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னீங்க. அந்த வகையில் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி சாகுபடி மற்ற விஷயங்களை வந்து அதிகமாக கவனத்தை செலுத்தி உலக மக்களுக்கு பாரம்பரிய காய்கறிகளை, நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணுன்ட்டு இந்த பசுமை சாரல் வாயிலாக உங்க கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைய தினம் இந்த வீடியோவில் நீட்ட புடலை சாகுபடி செய்வது எப்படி என்பது குறித்து இந்த காணொளியை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக இதே போன்று அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின்.